வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க, அவங்க அனுபவம் என்னென்ன ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? என் பேர் ராதிகா செல்வகுமார். சரிங்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் திருச்சி, இப்போ வயலூரில் இருக்கோம், வயலூர் ரோட்டில். சரிங்கம்மா, நீங்கள் எவ்வளோ நாளாக ஓங்காரக்குடிலுக்கு வந்துட்டுருக்கீங்கம்மா? நாங்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக வந்துருக்கோம். 2 ஆண்டுகளாக வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஆசானை முதல் முதல்ல பார்க்குறப்போ அந்த தருணம் எப்படி இருந்துச்சுங்கம்மா? ரொம்ப ஒரு பாக்கியம், நம்மளுடைய பிறவிலேயே ரொம்ப பாக்கியமான ஒரு நாள் அப்படின்னு தான் நினச்சேன். அதாவது முருகரையே நேரில் தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்குதுன்னா கொடுத்து வச்சுருக்கணும். அது பிறவி பையனை அடைஞ்ச ஒரு சந்தோஷம் கிடைச்சிது எங்களுக்கு. சரிங்கம்மா, இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, இல்லை உங்களுக்குள்ளேயும் சரி, ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? நிச்சயமாக நிறைய மாற்றம் கிடைச்சிருக்குமா. அது வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போதே எனக்கு முருகர் மேலே ரொம்ப ஒரு பற்றுதல் உண்டு. அறுபடை வீட்டையும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி எல்லா 6 படை வீடையும் பார்த்துட்டோம். 7ஆம் படை வீடுன்னு ஒன்று இருக்குங்கிறது கொஞ்சம் காலம் இடையில் தெரியாமல் போயிடுச்சு எங்களுக்கு. அப்புறமா தான் இங்கே ஒரு திருமணத்துக்கு வந்தப்போ தான் சொன்னாங்க, இங்கே ஆசான் இருக்காங்க, அவங்கள போய் பாருங்கன்னாங்க. சரி, இப்போ எங்கே இருக்குங்க? ரொம்ப அருகாமையில் தான் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லவும் நாங்கள் வந்து பார்த்தோம். அதுலேருந்து மாதம் ஒரு முறை வந்தாவது பார்த்துடுறது. குருவை பார்க்கும்போது எங்களுடைய கவலையெல்லாம் மறந்துடும். எந்த கவலையுமே இருக்கிறதில்ல, எந்த குறையும் இருக்கிறதாகவும் எங்களுக்கு தெரியறதும் இல்லை. அதனால் இன்னும் கொஞ்சம் ஆற்றல், உடல் ஆற்றல் கிடைச்சதுன்னா இன்னும் தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் அதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக வச்சுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எங்கள் எல்லாருக்கும் குருவினுடைய புகழை சொல்கிறோம். குருக்கிட்ட வந்தால் உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அன்பர்களை இங்கே வர சொல்லியிருக்கோம் நாங்கள். அவங்களும் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஆபத்துகள் எங்கள் கணவருக்கு 2-3 முறை வந்திருக்கு. அதிலிருந்துமே முருகான்ற அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுமே அவங்களுக்கு அந்த இதுலேருந்து மீண்டுட்டாங்க. அந்த சொன்ன மாதிரி அந்த ஆசி நூல், அந்த நித்திய ஆசி நூலை படிக்கும்போது நிறைய நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் ஆசி கூறி அந்த சிறப்பை எழுதியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி அருள்வேலி இங்கே இருக்குது, இங்கே வரவங்களுக்கும் அருள்வேலி கிடைக்குங்கிறத நாங்கள் அதை இப்போ உணர்ந்துட்டோம். நாங்கள் நல்லா எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் தெரிஞ்சு நடக்கக்கூடிய விபத்திலிருந்து தப்பிக்கிறது இந்த சுவடி படித்த மூலியமாக. சரி, நம்ம ஐயாவும் அருள்வேலி நமக்கும் இருக்குது அப்படின்னு உணர. தீபாவளி அன்னைக்கு நாங்கள் நின்றுட்டுருக்கோம், 2-வீலரில் தான் வந்திருந்தோம். நின்றுட்டுருக்கோம், பக்கத்து வீட்டில் உள்ளவர் நாங்கள் நிற்கிறதையே கவனிக்காமல் அங்கே கொஞ்சம் இருட்டாக இருந்தது. காரை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டுருக்காரு, நான் வண்டியை பிடிச்சிட்டு நிற்கிறேன். ஆனால் அவர் பார்த்துட்டு சும்மா வராரு, பேக்கில் போயிடுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நேராக எங்கள் மேலே டேஷ் பண்ண வராரு. அப்புறம் முருகான்னு சொல்லிட்டு இவங்க வண்டி வண்டின்னு சத்தம் போடவும் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு ஒரு மயிரிடையில் தான் தப்பிச்சோணும், இல்லைன்னா என் மேலே தான் மோதியிருப்பாங்க அந்த வண்டியை. அப்போ அந்த முருகர் தான் அருள்வேலி, எல்லா நாயன்மார்களும் அருள்வேலி கொடுக்குறாங்கங்கிறத உணர்ந்தோம். உணர முடியுது, ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. ஐயா கிட்ட வரோம், நமக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உயிர் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எல்லா விதத்துலையுமே பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எல்லா விதத்துலையுமே. ஒரு விஷயம், ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே நமக்கு பார்த்து என்ன தேவையோ அந்த தேவைகளையும் பூர்த்தி செய்கிறாங்க. நாம் கேட்காமலே நமக்கு வேண்டியது கிடைக்குதுங்கிறத நாங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கோம். சரிங்கம்மா, இப்போ 2 வருடங்களாக இங்கே ஆசான்ட்டு வந்துட்டுருக்கோன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய இடங்களுக்கு போய் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அங்கே போனதுக்கும் இங்கே வர்றதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுங்கம்மா? கோயில்களுக்கெல்லாம் போனால் அந்த நேரம் நல்லா இருக்கும், மனசுக்கு இதாக இருக்கும். ஆனால் போயிட்டு வந்ததுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இவ்வளோ சிரமமாக இருக்கே அப்படின்லாம் இருக்கும். இப்போ அங்கே வரும்போது அந்த நிகழ்வுகள்லாம் இல்லை, இங்கே வந்தோம், அமைதியை தேடி வரோம். அந்த அமைதி நித்தியமாக கிடைக்குது, அது பரிபூர்ணமாக கிடைக்குது. அதனால அதுக்கும் இதுக்கும் நிறைய, பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்கம்மா, நீங்கள் உங்களை உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டையோ இல்லை உங்கள் உறவினர்கள்கிட்டயோ ஆசானை பற்றி நிறைய எல்லாம் எந்த உறவினர்கள் வந்தாலும் நாங்கள் சொல்லிடுவோம். என்னென்னு சொல்வீங்கம்மா? நம் இந்த திருச்சியில் துறையூரில் ஆசான் இருக்காங்க, முருகருடைய வடிவமாகவே அவங்க இருக்காங்க. நிச்சயமாக அவங்கள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அது நிச்சயம் நிறைவேறும், நிச்சயம் நடக்கும், நீங்கள் வாங்கன்னு சொல்லுவோம். அதே போல் வந்திருந்தாங்க, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி கூட வந்திருந்த உறவினர்கள்லாம் இங்கே வந்தாங்க. வந்து அதே போலேயே வேலை கிடைக்காமல் இருந்தார் அவர், ஃபாரின்லேருந்து வந்தவருக்கு திருப்பி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தார். அப்போ குருவை பார்த்து ஆசானை பார்த்து ஆசி வாங்கிட்டு போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருந்தாங்க, இப்போ சென்னையிலே அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. கிடச்சி பொண்ணு ஹாஸ்டலில் இருந்தது, இப்போ எல்லாமே ஃபேமிலியாக சேர்ந்து ஒன்றா இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, குருவை வந்து பார்த்தோம், எங்களுக்கு
பரிபூர்ணமாக கிடச்சிருச்சு, இங்கேயே வேலை கிடச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரிங்கம்மா, ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஆசானை பற்றியும் ஆசானை பார்க்குறப்பையும் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை வந்து மக்களுக்கு புரியும் விதமாக கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லுவீங்க இல்லைங்களா, அதை வந்து அரங்கட்டியை பார்த்துட்ருக்க மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அதாவது அரங்கர் அப்படிங்கிறவங்க வந்து சாதாரண மனிதர், மனிதராக இருந்து மாமனிதராகி இப்போ கடவுளாகவே அமர்ந்திருக்காங்க. ஆனால் அந்த ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு புரிஞ்சதோ புரியாதோ தெரியாது. இப்போ அந்த வளர்ந்து வர நிலையில் இருக்கும்போது அதை வந்து எல்லோரும் உணரணும். அவர் வந்து சின்ன வயசில் இருந்ததெல்லாம் வந்து சாதாரண நிலையில் இருந்தாங்க. இப்போ ஞானத்தில் ஆழ்ந்து ஆழ்ந்து தவம் செஞ்சு அவங்க இறைநிலையை அடைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து சாதாரண மனிதர் கிடையாது, அவர் வந்து கடவுளாகவே இருக்காங்க. அதனால் சிலை வடிவத்தில் இருக்கிற கடவுள் தான் கடவுள்னு நினச்சி நம்ம இவ்வளோ நாள் இருந்ததை நிலையை மாற்றிக்கிட்டு உயிரோவியமாக அவங்க வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த கடவுளை நாம் நேரடியாகவே தரிசித்து அவங்ககிட்ட நமக்கு வேண்டிய கோரிக்கைகள் எல்லாம் சொன்னோம்னா நிச்சயமாக நமக்கு ஆசி கிடைக்கும், வேண்டியதும் நடக்கும், நல்லது நடக்கும். அதுதான் என்னுடைய முழுமையான நம்பிக்கை. அது நடக்குது, அதை வந்து மக்களும் அதை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டாங்கன்னா நிச்சயம் பலன் கிடைக்கும். சரிங்கம்மா, இது நேரம் வரையில் உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்கம்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. Thank you.